டெக்கன் சார்ஜர்ஸ் அணி. அவர்கள் 2009 IPL டிராஃபியை வெல்வதற்கு முக்கிய காரணமாக இருந்த ரோஹித் சர்மாவை ரிலீஸ் செய்தது. அந்த ஒரு நொடி அனைத்து அணிகளுக்கும் இயற்கையால் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது. எதிர்காலத்தில் 5 முறை IPL டிராஃபியை வெல்லப் போகும் ஒரு மாவீரனை தங்கள் வசப்படுத்திக் கொள்ள. அந்த மாவீரனின் எதிர்காலத்தை அன்று சரியாக கணித்த ஒரே அணி மும்பை இந்தியன்ஸ். அன்று தன் சொந்த மண்ணான மும்பைக்கு திரும்பினார் ரோஹித் சர்மா. மும்பை இந்தியன்ஸ் அணி ஆக்ஷனில் எடுத்த அந்த ஒரு முடிவு அந்த அணியின் தலையெழுத்தையே மாற்றியது. பெரிய பெரிய ஜாம்பவான்கள் அணியில் இருந்தும் அதுவரை ஒரு டிராஃபி கூட ஜெயிக்காத மும்பை அணி 5 டிராஃபீஸை அடுத்த 10 வருடங்களுக்குள் கைப்பற்றியது. இந்த முறை ஒரு புதிய பரிமாணத்தில் தன் கேப்டன் பதவியை விட்டுவிட்டு பேட்ஸ்மனாக மட்டும் களம் இறங்குகிறார் ரோஹித் சர்மா. அதே சமயத்தில் மும்பையின் கேப்டனாக ரோஹித் சர்மா இல்லை என்றவுடன் பயம் விட்டு போன எதிரணிகளுக்கு கேப்டன்சி பிரஷர் இல்லாமல் ரோஹித் சர்மா ஆடிய பழைய இன்னிங்ஸை ஒருமுறை பார்த்தால் பயம் மீண்டும் பற்றிக்கொள்ளும். இன்று மீண்டும் ஒரு புதிய சாதனையை செய்ய களம் இறங்குகிறார் இந்த மாவீரன்.